ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்துட்டு ஹோட்டல் ஃபெமினாவில் இருக்கும். அதோட என்ட்ரன்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஃபெமினா ட்ராவல்ஸ் அதெல்லாம் இருக்குது. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஃபெமினா மாலு. இது வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்குது, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்கிட்டருந்தும் பக்கமாகவே இருக்குது. ஸோ தட் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்து கிராப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அந்த வழி இருக்கு இல்லையா, அங்கே போனாலே அந்த வழி வழியாக போனாலே உங்களுக்கு வந்துட்டு ஃபெமினா மாலுக்கு போயிடலாம். அங்கே வந்து சின்னதாக ஃபுட் கோர்ட்டு, அது ப்ளே ஏரியா, அப்புறம் வந்துட்டு ஒரு மாலு, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வேணுன்னா நீங்கள் வந்துட்டு அது கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து இந்த இடம் வந்துட்டு அதுக்காக தான் நான் சூஸ் பண்ணேன். சரி வாங்க நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் தங்குறதுனால வந்து இந்த ஃபாரினர்ஸ் இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர்லாம் வச்சுருந்தாங்க. இந்த போஸ்ட்டை பார்த்து ஏமாந்துடுறதுங்க, ஏன்னா உள்ளே அந்த பிரியாணி கடையெல்லாம் வந்து எப்படியும் எடுத்துட்டாங்க. நான் வந்து முன்னாடி திருச்சியில் இருக்கும்போது எவ்ரி சண்டே வந்துட்டு இங்கே ஸ்விம்மிங் போட்டு அப்படியே வந்துட்டு பக்கத்துலேயே இருக்கும் ரெஸ்டாரண்ட்டு, அங்கே வந்து சாப்பிட்டு போவேன். பட் அந்த ரெஸ்டாரண்ட்டை மூடி இப்போ வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டு நடத்துகிற ஒரு இடம் மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியனாக மாற்றிட்டாங்க. அது ஒண்டி தான் இப்போ ஃபெமினாவில் வந்துட்டு ட்ராபேக்கு ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டு. பட் ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லணும், ஏன்னா நான் மதியம் நைட்லாம் நான் சாப்பிடல, ஜஸ்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அந்த ஃப்ரீ டூ காம்ப்ளிமெண்ட்ரி சாப்பிட்டேன். வாங்க இப்போ வந்து நான் ஸ்விம்மிங் பூல் காட்டுறேன். ஒரு காலத்தில் இந்த ஸ்விம்மிங் பூலில் பூந்து விளாண்டு நெனைஞ்சு ஆடினு இருந்த ஆள் நான். இப்போ வந்துட்டு இதை வீடியோ எடுக்கிற அளவுக்கு வந்துக்கிறேன். ஆனால் ஒன்றும் ஸ்விம்மிங் பூலில் இறங்குற மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம வந்தது ஒரு வேறு வேலைக்கான பர்பஸ்ஸு, அதனால வந்து நம்ம ஸ்விம்மிங் பூலில் இறங்கி திருப்பி வீட்டுக்கு போக முடியாது. அதான் வாங்க இப்போ நம்ம ரூமை போய் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு 502 ரூமு. எந்த ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமினா. இது வந்து திருச்சியில் ஓரளவுக்கு நல்ல ஹோட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே பாத்ரூம் வருது. இங்கே வந்துட்டு பெரிய கிளாஸ் வருது. இவங்க பாத்ரூம் கிட்டாக வந்துட்டு ஒரு சோப்பு, மாய்ஸ்சரைசர், ஷேவிங் கிட்டு, டென்டல் கிட்னு கொடுக்குறாங்க. நல்லா ஒரு கிளாஸ் போட்டு குளிக்கிறது, அது வாட்டர்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு கரெக்டாக இது பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஒரு பாத்ரூம் இங்கே தண்ணி, இங்கே நல்லா ஒரு தடுப்பு போட்டுருக்காங்க. இங்கே வந்து ஷாம்பு, இங்கே வந்து ஷவர் கேப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, ஒரு டவல் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு டவல் நான் வந்து ஃபேஸ் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணேன். அதனால் இப்போ வந்து நம்ம ரூம்குள்ளே போகிறோம். ரூம்குள்ளே என்ட்ரன் ஆனாலுமே இங்கே வந்து ஒரு டபுள் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு அந்த லக்கேஜ் வைக்கிற இடம், இங்கே வந்து சின்ன பசங்க எழுதுறது, சாரி டைனிங் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் கிட்ட என்ன வச்சுருக்காங்கன்னா வேனிட்டி கிட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, இது வந்து சீப்புன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இது ஒரு டேபிள் வச்சுருக்காங்க, எல்லாம் ஏதாவது உட்காந்து எழுதுறதுனா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. நான் வரையிடான்னு சொல்லிட்டு கிட்டெல்லாம் கொடுத்து விட்டாங்க. ரெண்டு மணி நேரம் வெட்டியாக உட்காடுறதுக்கு வரடா அப்படின்னு சொல்லி வீட்டில் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி வேறு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அதிசயம்தான். இங்கேருந்து வதத்திருச்சி தெரியுது பாருங்கள். இது வரைக்குமே அந்த ஹோட்டல் தான். இந்த இப்போ நீங்கள் பார்க்குற அந்த இதெல்லாமே ஹோட்டல் தான். இது வந்து அப்படியே அந்த ஃபெமினா காம்ப்ளெக்ஸு, அங்கே இருக்குது இல்லையா அந்த ரோஸ் கலர் பில்டிங் இருக்கிறது வந்து ஃபெமினா காம்ப்ளெக்ஸு. அங்கே வந்துட்டு இந்த ரெண்டு இது மாதிரி சுற்றுது பாருங்கள், அந்த ஃபேன் ஏதோ சொல்லுவீங்களே, அது வந்துட்டு ஃபெமினாவில் வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. அப்படியே எல்லாமே ஜாயின் தான். அது வரைக்குமே வந்து ஒரே ஓனர் தான். இங்கே எதிர்காப்பில் அங்கே பார்த்தீங்களா அங்கே ஃப்ளாக் வர தொங்குது. எனக்கு தெரிஞ்ச அதான் ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். ரொம்ப பக்கம் தாங்க ரயில்வே ஸ்டேஷனு. அந்த ஓ அந்த சைடு இருக்கு இல்லையா ஒரு டவர் தெரியல, இங்கே பக்கத்துலேயே இல்லாமல் ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு டவர், இந்த டவர் அதான் அந்த பஸ் ஸ்டாண்டு, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. அதனால் நமக்கு எல்லாமே வந்து அக்சஸபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் எதாவது வரோம், நம்ம யாருக்கோ வந்துட்டு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே அந்த அந்த கடை இருக்குது, ஃபெமினா சூப்பர் மார்க்கெட்டு, எல்லாமே இருக்கும் அங்கே. அப்படியே அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸு எல்லாம் வாங்கிக்கலாம். ஒரு காலத்தில் ரெண்டுக்குமே வந்து ஜாயிண்ட் வச்சுருந்தாங்க, இப்போ அந்த ஜாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க போல். சரி வாங்க நம்ம பழையபடி ரூமுக்கே போவோம். பழையபடி ரூமுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்துட்டு ஏசி இது இது கொடுத்துருக்காங்க, ஏசி ஓடுது. அப்புறம் வந்துட்டு டபுள் பெட்டு சொல்லிட்டேன் இல்லையா, இங்கே வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, ஒரு சோஃபா ரெண்டு சோஃபா. இங்கே வந்துட்டு எதாவது சாப்பிட்றதுனா ரூம்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு. இது நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீனு,
இங்கேருந்து இப்படி விரித்தாலே ரூமே பாருங்கள், கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும், இல்லைன்னா ரூம் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். இப்படி பார்க்கும்போது ஒரு ரூம் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். இப்போ தான் நான் தூங்கி எழுந்தேன் ஈவினிங் டைமில். இங்கே வந்து இங்கேயே போட்டிருக்காங்க, என்னென்ன தேவை யாருக்கு கால் பண்ணோன்னா நான் உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக கால் பண்ணிடலாம். இன்னும் டிவியில் நான் போட்டு பார்க்கல, இன்னும் டைம் இல்லை. அப்புறம் இங்கேக்கே வந்து லாண்ட்ரி பேக்கு, அப்புறம் ஷூ க்ளீனரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. லாண்ட்ரியோட அந்த டீட்டெயில்ஸ் எவ்வளோ ஆகுதுன்னு. இங்கே வந்து ஒரு ரெண்டு செல்ஃபு கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு செல்ஃபு. இந்த செல்ஃப் வந்து இதை வந்து டபுள் பெட்ரூம் மூணு பேர் போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க, ரெண்டு அடல்ட்டு ஒரு கிட்டு. இங்கே வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். இங்கே ஒரு இதை கொடுத்துருக்காங்க, இது இல்லாமல் இங்கே ஒரு சின்னதாக இந்த இதெல்லாம் தொங்க விடுறது, பேண்ட்டு டிஷர்ட்லாம் திருப்பி போடுறோம்னா தொங்க விடுறதுக்கு அது கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூமு. இந்த ரூம் வந்து நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் புக் பண்ணி வந்தேன். இது வந்து ரூம் புக் பண்ணும்போது 2200 ஆச்சுங்க. ஏன் ஒரு ஆளுக்கு மேக்மை ட்ரிப்பில் பண்ணுறது தான் வெரி பெஸ்ட்டு சொல்யூஷனு, மற்ற எதில் பண்ணாலும் ரொம்ப காசு ஆகும். இங்கே வந்தாலே வந்துட்டு அவங்க வந்து 2700-600 அந்த ரேஞ்சிலலாம் போட்டிருக்காங்க. பட் ஒரு காலத்தில் வந்து 12 செக் இன் இருந்தது, இப்போ பரவாயில்ல 24 ஹவர்ஸ் செக் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஹோட்டலெலாம். இந்த ஹோட்டலில் அது ஒரு நமக்கு வரப்பிரசாதம். ஈவினிங் 4 மணிக்கு வந்தோம்னா அடுத்த தடவை கிளம்பும்போது ஈவினிங் 4 மணி அதுக்குள்ளே நமக்கு என்னென்ன வேலை வேணுமோ அதெல்லாம் முடிச்சுக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து மீன் வயலில் வந்துட்டு கீழே எல்லாத்தையும் நான் வந்து காட்டுறேன் நான், அடுத்தடுத்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.